ஐயோ ஐயோ, இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? போன மாதம் தானே ஊருக்கு வந்துட்டு போனா, நல்லபடியா வந்தானே. வர்ற தை மாதம் அவனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனே. ஐயோ, எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ. ஐயா ஐயா, என்ன விஷயம், என்ன நடந்தது? நடக்க கூடாது நடந்துருச்சு ஐயா. நான் என்னன்னு சொல்லுவேன். எலுமிச்சம்பழம் நேரத்துல பொண்ணு பார்த்து வச்சேன். அந்த சனியம் வீட்டுல கால் எடுத்து காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சு. என்னையா ஆச்சு, விஷயத்த சொல்லுங்கய்யா. எந்த விஷயத்த சொல்றது? நான் அவனுக்கு அண்ணனா பிறந்தத சொல்றதா, அவனை ஆளாக்கி வளர்த்ததை சொல்றதா? தம்பி ஏகாபுரம், என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியடா? ஐயா, உங்க தம்பி ஏகாம்பரம் எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போயிட்டாரா? இல்லையா, திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டாயா? திரும்பி வராத இடம்னா? ஆமையா, எவ்வளவுக்கு போயிட்டா? தம்பி ஏகாம்பரம், நீ சாகிறப்போ என்ன நினைச்சியோ, எப்படி எல்லாம் துடிச்சியோ? ஐயா ஐயா, உங்க தம்பி செத்து போயிட்டதா யார் சொன்னா? யாரு சொல்லணும்? அந்த யமம் கொடுத்த ஓலையே வந்திருக்கே. யமம் கொடுத்த ஓலையா? ஆமாப்பா, தந்தி வந்திருக்கு, தந்தி வந்திருக்கு. எங்க குடுங்க பாப்போம். என்னையா இது, வந்த தந்தி பிரிக்காம அப்படியே இருக்குது, உங்க தம்பி செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்களே? தந்தின்னு வந்தா சாவு சமாச்சாரம் தானே வரும். சந்தோஷமான சமாச்சாரத்துக்கும் தந்தி கொடுப்பாங்க ஐயா. இருங்க, பிரிச்சு பாக்குறேன். ஐயா, நீங்க நினைச்ச மாதிரி இல்லையா. உங்க தம்பி வர்ற வெள்ளிக்கிழமை இந்த ஊருக்கு வர்றாராம். செத்து போனவன் வர்றானா? சாகலையா, உயிரோட தான் இருக்காரு. என் தம்பி ஏகாம்பரம் ஐயோ உயிரோட இருக்கானா? ஆமாங்க. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. ஐயோ ஐயோ, நான் இதுவரையில படிக்காம இருந்ததுனால எவ்வளவு பெரிய ஐயோ, நான் ஒரு மடைய இந்த விவரம் எனக்கு தெரியாம போயிடுச்சே. உண்மைதான் உண்மைதான், படிப்பறிவு இல்லாதனால நிறைய பேரு விவரம் புரியாம ஏமாந்து போறாங்க, இல்ல ஏமாத்தப்படுறாங்க. இப்படித்தான் ஒரு ஊர்ல. இது பாருமா, உன் பேர் என்னமா? சித்ரா. மெல்ரோசாபுரம் எங்க இருக்கு? எங்க ஊர் தான், யார பாக்கணும்? நான் அங்க இருக்கிற ஸ்கூலுக்கு டீச்சரா வந்திருக்கேன், எனக்கு தங்கறதுக்கும் இடம் பாக்கணும். வாங்க, நானே வழி காமிக்கிறேன். இந்த பக்கம் ஏன் டீச்சர், பட்டணத்துல இருந்தா வரீங்க? ஆமாமா, நீ போயிருக்கியா? ஒரே ஒரு முறை, எங்க அப்பா கூட காணும் பொங்கலப்போ கடல் பாக்க போனேன். உனக்கு பட்டணம் பிடிக்குமா? பட்டணத்துல கண்ணாடி வச்ச ஜாக்கெட் தான் பிடிக்கும், எங்க ஊர்ல அதெல்லாம் இருக்காது. வயக்காடு, வரப்பு, தோப்பு, இதெல்லாம் தவிர எங்க ஊர்ல வேற எதுவுமே இல்ல. ஏன் டீச்சர், நீங்க ஐஎன்ஆர் சில பாத்திருக்கீங்களா? எங்க அப்பா தான் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், தெரியுமா? என்னமா, கடந்த வாரம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டார். டேய், பக்கத்திலே வெட்றா. ஐயா, அடுத்து படிக்கிறங்க. பருந்து ஏரியில் விழுந்து 10 பேர் மரணம். பருந்தா? எப்படிடா அது, மேல படி. ஆமா ஐயா, எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. டேய் முதல்ல படுறா. பருந்தில் மொத்தம் 20 பேர் பயணம் செய்தனர். ஒழுங்கா படுறா, என்ன எழுதியிருக்குன்னு பாடுறா. நான் தாங்க தப்பா படிச்சுட்டேன். தெரியுடா, தெரியும், அப்பவே நினைச்சேன். படி. பேருந்தில் பயணம் செய்தனர், பஸ்ல போயிருக்காங்க. டேய், வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யடா. அன்னைக்கு அப்படிதான் ராக்கெட் தரையில விழுந்து நொறுங்கியதுன்னு படிக்காம ராக்கெட்டுக்கு ஜாக்கெட்னு படிச்ச முட்டாள். டேய் ஐயோ, சரி படிச்சுட்டு போதுண்டா, கடிதாசி ஏதாவது வந்திருக்கா பாரு. ஒரு கடிதாசி வந்திருக்குதுங்க. இந்த மாந்தோப்புகத்தை பத்தி பேசலாமான்னு தாராபுரத்துக்காரங்க கடிதாசி போட்டுக்காங்கயா.
யாரு தாராபுரத்துக்காரா? அந்த ஆளை தை மாசத்துக்கு அப்புறம் நேர்ல வர சொல்லு, அப்புறம் இந்த வருஷத்துல இருந்து பேரம் உயரும் சொல்லி நீ எழுதி போட்டுறேன்னு. டேய் வள்ளி மாதிரி ஏறான் பாரு. டேய் உன்னதான்டா. டேய் இன்னும் 10-12 எழுதி வெட்டுக்கடா. சித்தப்பு கண்ணனூர் காலம் மாதிரி சுத்திக்கிட்டு மாசம் மாசம் ஆசை போட்டு இருக்கீங்க. தெக்காம்பட்டியில இருந்து சேதி வந்ததும் சித்தப்பு சிக்கெடுக்காத நூல் மாதிரி குழம்பி இருக்கு. இது என்ன பெருசு? காட்டா மாதிரி சுத்திட்டு நம்ம காடு விட்டு சுப்பியாவில்ல, அவனையே நம்ம ஐயா கக்கத்துல வச்சிருக்காருல. பாசம் ஒரு பக்கம், பைய ஒரு பக்கம். கொண்டவன் நினைச்சு பதுங்கிறதா, கொடுத்தவன் நினைச்சு வீதிக்கு வர்றதா பிரச்சனை. சித்தப்பு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, தீத்துருவோம். சுப்பையாவுக்கு அசையா சொத்துன்னு ஒரு 50-60 ஏக்கர் தேரும், அப்புறம் கறவ மாடு ஆடு குட்டின்னு ஒரு 200-300 தேரும். இத்தனை சொத்துக்களை உடைய மச்சானுக்கு ஒரே ஒரு வாரிசுதான். கொடுக்கல் வாங்கல எங்களுக்குள்ள தகராறு இருந்தாலும் முறைன்னு வரும்போது நம்மளை மீறி அந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. விட்டதை பிடிக்கணும், தொலைச்சதை தேடணும். இதையே காரணம் காட்டி உன் பொண்ணை எவன்டா கட்டிக்குவான்னு சொல்லி பயமுறுத்தினாலே போதும். சரி சித்தப்பு, அப்படியே வீம்புக்கு அவன் பொண்ணை உன் பிள்ளை கட்டணும். எல்லாம் சொத்து சேர்க்கத்தான். இது நல்லா இருக்க. தாய் வீட்டு சிதமா உன் அக்காவுக்கு கொடுக்காத சொத்துக்காகத்தான் 10-15 வருஷமா பேச்சுவார்த்தை இல்ல. இதுலயும் போய் அவன் சொத்த கேக்குறிய, நீ கால மாட்டிலே காம்ப தேடுறாளியா? அப்பா என்ன வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? மூளை வளர்றதுக்குள்ள முடிபுறம் கொட்டி போச்சு, இருக்கிறதும் கொட்டுறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். அப்பா என் வழக்கை கிண்டல் பண்ணாதீங்க, இது அதிர்ஷ்ட வழக்கு. அந்த அதிர்ஷ்டம் கொட்டி போனவன் முடி மூலமா வரலனால கட்டிக்க போற என் அக்கா மகன் மூலமா வரட்டுமே. பொண்ணு யாருன்னு சொன்னீங்க? சித்ரா, உன் அத்த பொண்ணு. ஏன் உனக்கு பிடிக்கலையா? அவ அப்படிதான் என்ன பிடிக்கல. என்ன எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டு சந்தையில பார்த்தா கூட ஏதோ பழையாளிய பாக்குற மாதிரி பாக்குறான். அவன் எங்க என்ன மாப்பிள்ளை ஏத்துக்கு போறான்? இதான் தம்பி இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கோம். உங்க அப்பாவுக்கு அவற்ற இருக்க பகையை விட அவற்ற இருக்க சொத்து மேலதான் ரொம்ப ஆசை. உன் அழகுக்கு 50-60 ஏக்கரோட எந்த பொண்ணும் வராது. உங்க ஆசை அதுவா இருந்தா அது என்னால தள்ளி போவேணா. ஆனா அந்த கை நாட்டுக்காரன் ஏதாவது எசுக்கு பிசுக்கா பண்ணுனா நான் வெட்டு குத்துனு இறங்கிடுவேன். அதுக்கு அவசியமே இருக்காது. ஏன்னா நாம பண்ண போறது பஞ்சாயத்து இல்ல, சம்பந்தம். அதுல ஏத்தமோ இறக்கமோ இருக்கும், கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். வாங்கடா போலாம். எங்க வந்தீங்க? வீட்டுக்கு வந்தவங்க விருந்தாளியா இல்லைனாலும் வாங்கன்னு கூப்பிடுறதா மோர. விரோதிய விருந்தாளியா நினைக்க எனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, விரோதம் நமக்குள்ளதான். சித்ராவுக்கு சடங்கு செய்யற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. இது மரமாமா சீரு, இதை தடுக்க யாருக்குமே உரிமை கிடையாது. டேய் மொர என்னடா மொர? நான் தான் உங்க உறவே வேணான்னு அறுத்துட்டு இத்தனை காலமா நல்லது கெட்டது கூட சேராம ஒதுங்கி நிக்கிறேன். சீராவது சனத்தியாவது
மச்சான், அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. அவசரப்பட்டு வந்தது உங்க தப்பு. இப்ப என்னதான் சொல்றீங்க? இன்னும் புரியலன்னா நான் வெட்ட வெளிச்சமா தான் சொல்லி ஆகணும். வாங்களையா, இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். நீங்க செஞ்சது பெரிய தப்பு. வீட்டுக்கு வந்தவங்களை வெளியே போக சொல்றதுக்கு எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்ததோ? நல்ல காரியத்துக்கு தானே வந்தாங்க, அதுவும் அவங்க உங்க சொந்தக்காரங்க. அவங்க கிட்ட இப்படி நடந்துகிட்டது அவ்வளவு நாகரிகமா தெரியல. டேய் ஐயா, யாரா அது? நம்ம ரோசாபுரம் பள்ளியிடத்துக்கு வந்த புது டீச்சர் அம்மாங்க. ஓ, நீதானா அது? இவங்க தங்கறதுக்கு ஒரு இடம் நாம தாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சரி, பின்கட்ல ரூம் ஒழிச்சு கூட அங்க தங்கிட்டோம். சரிங்கய்யா. நான் மானஸ்தன், அதனால்தான் அவங்களை வெளியே போக சொன்னேன். இந்த விஷயத்தை நீயும் மறந்துடாத. உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறேன். நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு கேக்குறேன். என்ன இதுலா, ஏன் இப்படி வந்தவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு? யாரு குத்தம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. புருஷனுக்காக பறிஞ்சு பேசுறதா, இல்ல தம்பிக்காக அழறதான்னு தெரியல. எனக்கு சேர வேண்டிய சொத்து என் தம்பி கிட்ட இருக்க, அதை பிரிச்சு கொடுக்கலன்னுதான் இவரு விரோதம் பாக்குறாரு. இது 15 வருஷ பகை. இந்த நல்ல காரியத்தால பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு நினைச்சு கூட அவங்க வந்திருக்கலாம். ஆனா இவர் தான் இப்படி பேசி அனுப்பிட்டாரே. உங்க பேச எதையுமே அவர் கேட்க மாட்டாரா? முதல்ல சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. அவரும் கேட்க மாட்டாரு. இல்லைன்னா அவரும் ஒரு எழுத்து கூட படிக்கலைங்கிறதுக்காக சித்ராவையும் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாம இருப்பாரா? அவரு படிக்காதவரா? இந்த வீட்டுல யாருமே படிக்கல. அந்த சங்கர இங்க வேலை செய்யறது பத்திரம் கடதாசி எல்லாம் படிச்சு கட்டதா? படிச்சவங்க கால்பட்டாலாவது இந்த வீட்டோட தலையெழுத்து மாறாதானுதான் உன்ன இந்த வீட்டை தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படிதான் நடக்கும்னு முதல்ல தெரியும். எனக்கு மட்டும் தெரியாதா? பாசம் வரும் தட்டத்துக்கு போனோம். எதுக்கு போயிருந்தாலும் எனக்கு மருமகளா வரப்போற உன் பொண்ணு பேர்ல கண்டிப்பா வரும்.
அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு? உன் பொண்ணு என் மருமகளாக இருக்கா இல்ல அவ பேர்ல மரக்கானம் நம்பர் 4 தர்மராஜா கோவில் தெருவில் வசிக்கும் காலம் சென்ற ஜானகிராமன் அவர்களின் மகனாகிய மாணிக்கம் என்கிற நான் எனது அக்காவும் மெல்ரோசாபுரம் 2 காடுவட்டி தெருவில் வசிக்கும் திரு சுப்பையா அவர்களின் மனைவியுமான எஸ் சரஸ்வதிக்கு கீழ்காணும் சொத்துக்களாகிய 400 ஏக்கர் நஞ்சை நிலம் வேதாபுரத்து தோப்பு வீடு அனைத்தையும் விலையேதுமின்றி பரிசாக வழங்குகிறேன். இப்படிக்கு ஜே மாணிக்கம். ஐயா சரியா இருக்குதுங்க? சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஆக வேண்டியதே முடிச்சிட்டீங்கன்னா ஒரு பாரம் குறையும். கல்யாணமாயி 15 வருஷம் ஆச்சு, ஆனா உன் அக்கா இன்னும் ஜாடமாடியா தான் பேசிட்டு இருக்கா. என்ன விஷயம் நேரடியா சொல்லுமா? சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தம்பி வந்து பகையை முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப தெம்பாயிட்டமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னைக்கு இருந்தாலும் சித்ராவுக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணும்னு நாம தானே முடிவு பண்ணோம். அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்ப வேற அக்காவும் தம்பியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. ஆமா மச்சான், பகதான் முடிஞ்சு போச்சுல, சித்ரா கல்யாணத்தை உடனே வச்சிடலாம்ல. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க இஷ்டம் போல செய்யுங்க. கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. அதான் உன் தம்பி இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்கு? அடுத்த வாரம் பரிசம் போட்டுருவான், வர்ற தேதியில கல்யாணத்தை முடிச்சிருவான். எனக்கு கல்யாணமா? சந்தோஷப்படாம அதுக்கே அழுகுற. எனக்கு பிடிக்கல டீச்சர். என்ன பிடிக்கல? உனக்கு மாப்பிள்ள பிடிக்கலையா? எனக்கு கல்யாணமே பிடிக்கல. அத ஏன்னு சொல்லு. இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பயமா இருக்கு. என்ன சித்ரா, நாளைக்கேவா உனக்கு கல்யாணம் பண்ண போறாங்க, ஏன் பயப்படுற? இந்த வாரம் பரிசம் போட போறாங்களோ, தை மாசம் கல்யாணம். தை மாசத்துக்கு இன்னும் எவ்வளவு மாசம் இருக்கு டீச்சர்? 2 மாசம் தானே.
இதுல யார் சொன்னது? எங்க அம்மா. நீ பயப்படாத, உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அவன் என்னடான்னா தை மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டான். ஆத்திர அவசரத்துக்கே பணம் முடையா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு இதனால பண்ணித்தானே ஆகணும். அதுலயும் ஒரே பொண்ணு வேற, உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சிட்டோம், இன்னும் நில வித்த பணமும் கைக்கு வரல. எனக்கும் கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு இஷ்டம் இல்ல. மன்னிச்சுக்கங்க, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். தள்ளிப்பட மனசு இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தினீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். பழகின உரிமையில இல்லைனாலும் ஒரு டீச்சரா அவ மேல வச்சிருக்கிற அக்கறையில சொல்றேன், இப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க. முன்னால ஏன் சொல்ல முடியுமா? சித்ராவுக்கு இன்னும் கல்யாணம் வயசு ஆகல, அவ வயசுக்கு வந்துட்டாளே. மனசு அது இன்னும் சின்ன பொண்ணா தானே இருக்கு. அது கல்யாணம் ஆனா சரியாயிடும். தப்பாயிட்டா? இது பாருங்க, கல்யாணம் பண்றதுக்கு வயசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் உடம்பையோ மனசையோ பக்குவப்படுத்தும். மனசாலேயோ உடல் ரீதியாகவும் எந்த பாதிப்பும் இருக்காது. நான் உடனே இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றதுக்கு காரணம், பிரிஞ்ச ரெண்டு குடும்பமும் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கு. மறுபடியும் அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான். நானும் முடிவு பண்ணிட்டேன். என் வாக்க காப்பாத்தணும்னு மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தானே இந்த கல்யாணத்தையே நடத்துறேன். மாணிக்கம் கொடுத்த பத்திரத்தை அடகு வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு இருக்கேன். என்ன சொல்ற? தப்பா நினைக்காதீங்க, இந்த பத்திரத்தை வச்சு உங்களுக்கு பணம் தர முடியாது. உங்ககிட்ட இருந்து அவங்க சொத்துக்களுக்கு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லைன்னு எழுதியிருக்கு. உங்க சொத்துக்களை அவங்க சொந்தமாக்கி அனுபவிக்க உங்களுக்கு எந்த வித ஆட்சேபனும் இல்லைன்னு எழுதியிருக்கு. மொத்தத்தில் இது ஒரு போலியான பத்திரம். வேண்டாங்க, சொல்றது கேளுங்க. கேளுங்க, நில்லுங்க. எங்க போறீங்க? போய் யார வீட்டு போறீங்க? எத்தனை பேரை கொலை பண்ண போறீங்க? சொந்தம் சொல்லி என்ன ஏமாத்தனவன? அவன் உங்களை ஏமாத்தல, நீங்களதான் ஏமாந்தீங்க. சொந்தம் பந்தம்னு கூடிக்கிறதும் பகையாச்சுன்னா உடனே அருவா கத்தின்னு வெட்ட போறதும் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படி இருக்க போறீங்க? டீச்சர், அத்தனை பேர் முன்னாடி ஒரு பொய் பத்திரத்துல என்கிட்ட கை நாட்டு வாங்கி என்ன முட்டாளாக்கிட்டான். அவனை வெட்டினாதான் என் ஆத்திரம் அடங்கும். அப்படின்னா உங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? உங்க பொண்ணோட கல்யாணம் நடந்துருமா? அத்தனை பேர் முன்னால நீங்களாதான முட்டாளா? நீங்க அந்த பத்திரத்துல எழுதியிருந்ததே வேற. சங்கரன் தானே படிச்சுட்டு சொன்னான். நீங்க படிக்கலையே? யாரோ ஒருத்தரை நீங்க படிக்க சொல்லி கேட்டா அப்படிதான். இதுவே உங்களுக்கே படிக்க தெரிஞ்சிருந்தா நீங்களே படிச்சு பாத்துருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அதுக்குதான் படிக்கணும்னு சொல்றது. படிப்பறிவு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்கன்னு மட்டும் சொல்லல, எல்லாருக்குமே, ஆம்பளைங்க பொம்பளைங்க பெரியவங்க சின்னவங்க எந்த வித்தியாசமும் இல்லாம இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே படிக்கணும். அப்பதான் நம்மள யாரும் ஏமாத்த முடியாது, வாழ்க்கையில முன்னேற முடியும். ஐயோ, படிப்பறிவு இல்லன்னா பகல்லையே விளக்க புடிச்சுக்கிட்டு கிணத்துல விழுந்த மாதிரி இல்ல ஆயிடும் போல இருக்கு. தம்பி, நான் இந்த வயசுல படிக்க முடியுமா? மனசு வச்சா எந்த வயசுலயும் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் படிக்கலாம்.
வாங்க இப்பவே நம்ம அறிவொளி இயக்கத்துல சேர்ந்து படிங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி.